செக்கு. அண்ணா, நம்ம தியேட்டர் ரொம்ப பழுசாயிடுச்சு. டிடிஎஸ் பண்ணி சீட்டெல்லாம் மாத்தலாண்ணா. வயசாயிடுச்சுன்னு உங்க அம்மாவை மாத்துவியா? என்னண்ணா நீங்க சென்டிமெண்ட்ஸ் தியேட்டரா? ஒன்னும் நொட்ட வேணா காய நகத்து. அப்பே பெருமாள் வாரிசு வந்திருக்காங்க. பெருமாளா? எவன்டாவா? அட, கோரிப்பாளையத்துல நம்ம ஒரு லேண்டை கரெக்ட் பண்ணோம்ல, அந்த லேண்ட் ஓனரு. அவனை தான் போட்டு தள்ளிட்டல. அப்புறம் இவங்க என்ன? சரி வர சொல்லு. செக்கு. அண்ணா, உங்களோட விளையாடுறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. உனக்கு தெரியுது, ஈஸி நினைச்சு வந்திருக்கானுங்க பாரு. வணக்கங்க. எதுக்கு? எங்க வீட்டை நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, அது பத்தி பேசலாம்னு வந்தோம். அது பெருமாளுடையது, உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஆடுற. நாங்க பெருமாளோட லீகல் வாரிசுங்க. இந்த வாரிசுங்களால தாண்ட அந்த நாடே உருப்பிடாம போகுது. டேய் அருணாச்சலம், அப்பே அப்பே இல்ல அப்பு அப்பு அது அருணாச்சலம், இந்திய சொத்துரிமை சட்டத்தையே மாத்தறோம்டா. ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க 20 மணி நேரம் உழைச்சு 4 மணி நேரம் தூங்கி சம்பாதிச்ச சொத்தை 20 மணி நேரம் தூங்கி 4 மணி நேரம் விளையாடுற வெண்ணுங்களா வாரிசுன்னு எப்படா ஒத்துக்க முடியும்? ஏண்டா, உங்க அப்பனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சு அந்த ஆளு 7 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள மண்டைய போட்டுட்டான்னு வச்சுக்க. அப்ப நாங்க அவரோட வாரிசுங்க. மீதி 7 வருஷ தண்டனைய நாங்க அனுபவிக்கிறோம்னு போவீங்களா? நெய்ச கண்டுப்பீங்கல்ல. ஆனா சொத்து பதிவேன மட்டும் லவ்டிக்கு வாரிசுன்னு வந்துருங்க. இருக்கிறவனுக்கு தான் இடம் சொந்தன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இந்த மதுரை மாநகரத்துல ஆக்கிரமிச்சவனுக்கு தான் அனைத்தும் சொந்தம். நீங்க போகலாம். அந்த இடத்தோட மதிப்பு 2 கோடி, அட்லீஸ்ட் 1 கோடியாவது கொடுங்க. தரலனா கோர்ட்டுக்கு போவோம். அண்ணா செக்கு. உங்க சங்கதி என்ன? அது இல்ல சார், ஏதாவது கொஞ்சமாவது. என்ன கொஞ்சம்? போறதுக்கு போறா, அங்க ஜட்ஜி கொடுப்பாரு. போங்கடா 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 போங்கடா. அப்ப ஆப்போசிட் போறாரு. போங்கடா போங்கடா. டேய் அருணாச்சலம், இவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் இல்லையே. ஒரு ரவுண்டும் கிடையாது. ஏதோ டெல்லி கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களா? ஜாகிரதையா இருக்கணும். ஐயோ, அவனுங்களை பயமுறுத்த இவன் அடிக்க வேண்டியதா போச்சு. டேய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. அப்ப போலாமா? என்னம்மா செல்லம், இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கு சீட் கிடைச்சிருச்சுப்பா. ஏபிசிடி தெரியாதவனுக்கெல்லாம் நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எம்பி சீட்டும் எம்எல்ஏ சீட்டும் வாங்கி கொடுக்குறேன். என் பொண்ணு நீ காலேஜில் நின்று சீட்டு வாங்கிட்டு வர்ற. நான் உங்க பொண்ணுன்னு காலேஜில் யாருக்கும் தெரியாது. தயவு செஞ்சு தெரியப்படுத்தாதீங்கப்பா. சபாஷ், வாரிசான இப்படி தாண்ட இருக்கணும். சின்ன வயசுல இருந்தே என் பேக்ரவுண்ட் வேணான்னு சொல்றேன். எனக்கும் உன்னை பார்க்கணும், ஊருக்கு வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒரு தடவை நேரில் வந்து. யாருமா? பாட்டி தானே? அம்மா ஒரு நிமிஷம் இரு, அஞ்சலி வந்திருக்கா. ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க ராஜா? எனக்கு என்ன, காலையில 300 பேரு, சாயந்தரம் 300 பேரு, ஒரு நாளைக்கு 600 பேர் சைட் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நச்சுன்னு இருக்கேன். ஏய் ஐயோ, உன்னை பாக்கறேன்டினா. தாத்தா இருக்காங்களா? இப்பதான் கண்ணு வெளியில போனாரு. ஐயோ பாட்டி, தாத்தா கிட்ட ஒரு முக்கியமா. அம்மா அம்மா, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அப்பா அப்பா.